அலமது இல்லாஹி ரபில் அலமின் அல்லாஹுமா சல்லி அலா முஹம்மதின் வலா அலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாதுஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் சுபானஹு தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் சுபானஹு தஆலா அல் குர்ஆனில் புனித மாதங்கள் என ஒரு 4 மாதங்களை சிறப்பித்து கூறுகின்றான். அதில் ஒரு மாதம்தான் ரஜப். அல்ஹம்துலில்லா, இப்போ நாம் ரஜப் மாதத்தை அடைந்து விட்டோம். அல்லாஹ்வினால் தனிப்பட்ட முறையில் சிறப்பித்து தனி அந்தஸ்து பெற்ற மாதங்களில் ஒன்று. அல்லாஹ் இந்த 4 புனித மாதங்களில் சிறப்பு கவனம் செலுத்தி அதில் பாவங்களும் தீமைகளும் ஏற்படா வண்ணம் தவிர்த்து கொள்ளுமாறு அல் குர்ஆனில் கட்டளையிட்டுள்ளான். போர் செய்ய, பாவங்கள் செய்ய தடை செய்யப்பட்ட மாதம் இது. மற்ற நாட்களில் செய்யும் பாவங்களை விட இந்த நாட்களில் நாம் செய்யும் சிறு தவறுக்கு கூட பல மடங்கு தண்டனை அதிகமாக கிடைக்கப்பெறும் மாதம் இது. இந்த 4 மாதங்களையும் கண்ணியப்படுத்துமாறு அல்லாஹ் நமக்கு ஏவியுள்ளான். இந்த தடையும் கட்டளையும் பாவமான காரியங்களில் கவனமாக இருப்பது போல் தவறான நம்பிக்கையின் அடிப்படையில் அமைந்த செயல்பாடுகளை விளக்குவதிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அந்த வகையில் இன்னைக்கு நான் இந்த ரஜப் மாதத்தை நாம் அனைவரும் எப்படி கண்ணியப்படுத்தலாம், எப்படி இந்த மாதத்தில் நாம் அமல்களை செய்தால் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த முடியும், முழு ரஹமத்தும் பரக்கத்தும் அல்லாஹுவின் அருளும் நமக்கு கிடைக்கும், எது செய்யலாம் எது செய்யக்கூடாது, இதை பற்றி விரிவாக இன்றைக்கி நான் சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப்பாக நாம் ஃபுல்லாக பாருங்கள். ரஜப் மாதம் புனித மாதம். இந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என விசேஷமான நோன்புகள், விசேஷமான தொழுகைகள், விசேஷ துவாக்கள் ஓதுதல், இந்த மாதத்தில் செய்யப்படும் உம்ரா அதிக நன்மை வாய்ந்தது என, இந்த மாதத்தில் மட்டும் குறிப்பாக உம்ரா செய்தல் என அமல்களை செய்வதை பார்க்கின்றோம். இதற்கு காரணம் இந்த மாதத்தில் செய்யப்படும் இந்த அமல்கள் எல்லாம் நமக்கு பல மடங்கு நன்மைகளை பெற்றுத்தரும் என கருதி அவர்கள் செய்து வருகின்றனர். ரஜப் மாதத்தின் 27 நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விண்ணுலக பயணம், மிஅராஜ் பயணம் இந்த நாளில்தான் நடந்ததாக கூறி ஷபே மிஅராஜ் என்ற பெயரில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஷபே மிஅராஜ் என சொல்லி இந்த நாளை மட்டும் சிறப்பிக்கும் விதமாக நோன்பு நோற்பது, இரவு முழுவதும் விசேஷ தொழுகள் தொழுவது, அந்த தொழுகையில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஒரு 100 முறை ஆயத்தல் குஷி, 100 முறை குல்வல்லாஹது போன்ற சூறாக்கள் ஓதி தொழ வேண்டும் என நபி வழி ஆதாரமற்ற அமல்களை பலர் செய்கின்றனர். இது மிக பெரும் வழிகேடு ஆகும். இந்த தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தராத தொழுகை. மிஅராஜ் பயணம் இந்த நாளில் தான் நடந்தது என்பதற்கு சஹிஹான ஹதீஸ்கள் எதிலுமே இல்லை. மிஅராஜ் பயணம் முடிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு தான் இருந்தார்கள். அவர்களின் காலத்தில், அதற்கு பின் சஹாபாக்களின் காலத்தில் மிஅராஜ் தினம் என்ற ஒரு நாளை அவர்கள் கொண்டாடவில்லை. அந்த நாளை அவர்கள் சிறப்பிக்கவும் இல்லை. அமல்களை தானே செய்கிறோம், இதில் என்ன தவறு இருக்கிறது என நினைக்கலாம். ஆனால் நபி அவர்கள் காட்டி தராத ஒரு செயல், அது நன்மையாக இருந்தாலும் சரி அதை நாம் பின்பற்றக்கூடாது. நபி அவர்கள் இந்த மார்க்கத்தை பரிபூரணமாக முழுமையாக்கி பிறகுதான் மரணித்தார்கள். நம்முடைய இந்த மார்க்க விஷயத்தில் அதில் இல்லாத ஒன்றை யார் புதிதாக புகுத்துகின்றாரோ அது நிராகரிக்கப்படும் என நபி அவர்கள் கூறியதாக ஹதீஸ் இருக்கு. நிராகரிக்கப்படும் என்னும் சொல்லின் பொருள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாகும். இந்த மாதத்தில் இந்த நாளில் நோன்பு வைத்தால் நமக்கு இவ்வளவு நன்மை கிடைக்கும் என இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நோன்பு வைக்க சொல்லி வலியுறுத்தியிருப்பார்கள். அதை தொட்டு சஹிஹான ஹதீஸ்கள் நிறைய வந்திருக்கும். ஆஷிரா நோன்பு, அரஃபா நோன்பு, திங்கள் மற்றும் வியாழக்கிழமை வைக்க நோன்பு, மாதத்தில் 13, 14, 15 நோன்புகள், இதையெல்லாம் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினார்களோ, அது நன்மைகளை எப்படி சொன்னார்களோ, அதே மாதிரி தான் இந்த மாதத்தில் இந்த நோன்புகளை வைத்தால் நமக்கு இவ்வளவு நன்மை கிடைக்கும் என அதையும் கூறியிருப்பார்கள். அதை தொட்டு சஹிஹான ஹதீஸ்கள் நிறைய வந்திருக்கும். இந்த மாதத்தில் இந்த நோன்பை வைக்கணும், இந்த தொழுகை தொழுகணும் என வர ஹதீஸ்கள் அனைத்துமே பலகீனமானவை, இட்டு கட்டப்பட்ட செய்திகள். மார்க்கத்தில் எந்த விஷயத்தை நாம் செஞ்சாலும் ஒன்று குர்ஆனில் சொல்லியிருக்கணும், அப்படி இல்லைன்னா ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளதாக இருக்கணும், அது சஹிஹானதாக இருக்கணும். அதனால் எந்த அமல்களை செய்கிறதா இருந்தாலும் பார்த்து செய்யுங்க. அதுக்காக இந்த மாதத்தை நம்ம ஒன்றுமே செய்யாமல் அப்படியே விட்டுடணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா
புனித மாதம் ரஜப் மாதம். இதை அல்லாஹ் தெளிவாக குரானில் சொல்லிட்டா இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தவும் சொல்லியிருக்கான். இந்த மாதத்தில் குறிப்பாக நம்ம செய்யக்கூடாதது பாவ செயல்கள். நம்மளால் ஒரு சின்ன தவறுகள் கூட எதுவுமே பண்ணாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். எந்த தவறுகளும் நம்ம செய்யாத மாதிரி பார்த்துக்கணும். அப்படியே அதை மீதிரி சின்ன சின்ன தவறுகளோ பாவங்களோ ஏதாவது செய்ய நேர்ந்தால் உடனே அதற்காக தௌபா செய்ய வேண்டும். ஏதாவது தவறு தப்பு நம்ம செஞ்சிட்டா இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தாதவர்களாக நம்ம ஆயிடுவோம். அதனால் அல்லாஹ் சொன்ன கட்டளையை மீறினவங்களாக நம்ம ஆயிடுவோம். அதனால் இந்த மாதத்தில் பாவ செயல்கள் செய்யாமல் பார்த்துக்கணும். பாவ செயல்கள் செய்யாமல் இருக்கணுன்னா நல்ல அமல்களை அதிகமாக செய்யணும். குறிப்பிட்ட இந்த நாளில் தான் செய்யணும்னு இல்லை, இந்த மாதம் முழுக்கவே நாம் நல்ல அமல்களை செய்யணும். அதில் முதலாவது தொழுகை. தொழுகை முக்கியம். அது இந்த நாளில் தான் செய்யணும்னு இல்லை, தினமும் தொழுகணும். அஞ்சு வேளை தொழுகை ஒரு மனிதனுக்கு கடமையான ஒன்றாக இருக்குது. அதனால் அஞ்சு வேளை தொழுகைகளை குறிப்பிட்ட அந்த நேரத்தில் தொழப்பாருங்க. கூடுதலாக சுன்னத் நஃபில் தொழுகையும் தொழப்பாருங்க, தஹஜ்ஜுத் தொழுகை தொழப்பாருங்க, துஹா தொழுகை தொழப்பாருங்க. இன்னும் அதிகமாக நன்மைகளை பெற. அடுத்ததாக நோன்பு. குறிப்பிட்ட இந்த நாளில் தான் நோன்பு வைக்கணும்னு இல்லை, இந்த மாதத்தில் வர திங்கள் மற்றும் வியாழக்கிழமை நீங்கள் நோன்பு வைக்கலாம். 13, 14, 15 நீங்கள் நோன்பு வைக்கலாம். அதில் எந்த தவறும் இல்லை, இன்னும் உங்களுக்கு அதிகமாக நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி குர்ஆன் ஓதுவது. அதிகமாக குர்ஆன் ஓத முயற்சி செய்யுங்க. இப்போருந்து நீங்கள் குர்ஆன் ஓத ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்தது வரப்போகிறது ஷாபான், அதுக்கு அடுத்தது ரமதான். ரமதானில் அதிகமாக குர்ஆன் ஓதுனா இன்னும் அதிக நன்மைகள் கிடைக்கும். இந்த மாதத்திலிருந்தே நம்ம அதிகமாக குர்ஆன் ஓத ஆரம்பித்தா நம்மளால் குர்ஆன் சரளமாக ஓத முடியும். அதனால் ரமதானில் இன்னும் அதிகமான எண்ணிக்கையில் நம்மளால் குர்ஆன் ஓதி முடிக்க முடியும். அதனால் உங்களால் முடிஞ்சளவு அதிகமாக குர்ஆன் ஓதுங்க, அதிகமாக திக்ருகள் எடுங்க. குர்ஆன் ஓதுவதன் மூலமும் திக்ரு எடுப்பதன் மூலமும் நம் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. இதன் மூலம் நமக்கு நிம்மதியும் மன அமைதியும் கிடைக்கும், கூடவே நிறைய நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக செய்ய வேண்டியது தௌபா. இது மிக முக்கியம். ஏன்னா இந்த மாதத்தில் பாவங்கள் செய்வதை விட்டு நாம் தவிர்க்க வேண்டும். நம்மை மீறி அறிந்தோ அறியாமலோ சின்ன பெரிய தவறுகள் நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த தௌபா செய்வதன் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை மன்னிப்பான். அதனால் உங்களால் எந்த அளவுக்கு தௌபா செய்ய முடியுமோ அந்தளவுக்கு அதிகமாக தௌபா செய்யுங்க. அஸ்தஃகஃபிர்லா, அல்லாஹும்மஃஃபிர்லி, ரப்பிஃஃபிர்லி, இந்த மாதிரி சின்ன சின்ன தௌபாக்கான துவாக்களை ஓதி கூட நீங்கள் தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். சும்மா நீங்கள் நார்மலாக வீட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்கல்ல, கிச்சனில் இருப்பீங்க, வீடு பெருக்கின்னு இருப்பீங்க, எந்த வேலை நீங்கள் செஞ்சாலும் சரி, கடையில் ஆம்பளைங்களாக இருந்தால் கடையில் இருப்பாங்க, வேலைக்கு போவாங்க. அது மாதிரி உங்கள் அன்றாட வேலைகளோட இந்த மாதிரி துவாக்களையும் திக்ருகளையும் அதிகமாக எடுத்துகிட்டு வாங்க. அடுத்ததாக துவாக்கள் செய்யலாம். நம்மக்கிட்ட துவா கேட்கணும் அப்படி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகின்றான். அதனால் உங்கள் தேவைகளை அல்லாஹ்விடம் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினத் தாலிமீன், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல் ஆஃபியா. இந்த மாதிரி சின்ன துவாக்களாக இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான துவாக்களாக இருக்கும் பார்த்தீங்களா. நம்ம சேனலில் நிறைய துவாக்கள் இது மாதிரி நான் போட்டிருக்கேன். இப்போ நான் சொன்ன எல்லா துவாக்களையும் நான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி துவாக்களை ஓதி உங்கள் தேவைகளை அல்லாஹ்விடம் நீங்கள் கேட்கலாம். இதன் மூலம் உங்கள் தேவைகள் விரைவில் நிறைவேறும் இன்ஷா அல்லாஹ். ரஜப் மாதத்தை கண்ணியப்படுத்தணும், இது புனித மாதம்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லிட்டான். அதனால் மற்ற மாதங்களைப் போல இந்த மாதங்களை நம்ம சாதாரணமாக விட்டுறக்கூடாது, அதை விட கண்டிப்பாக நம்ம சிறப்பிக்கணும். நார்மலாக நம்ம ஓதுகிற குர்ஆனை விட, நார்மலாக எடுக்கிற திக்ருகளை விட, நார்மலாக எடுக்கிற தௌபாவை விட இன்னும் கூடுதலாக நம்ம எடுக்க பார்க்கணும். இந்த நாளில் தான் எடுக்கணும்னு இல்லை, முழுக்க இந்த மாதம் முழுக்க இருக்கிற ஒவ்வொரு நாளையும் நாம் கண்ணியப்படுத்தணும். இதன் மூலம் அல்லாஹ்வின் அருளை நாம் பெறலாம் இன்ஷா அல்லாஹ். நபி அவர்கள் கற்றுத்தராத துவாக்களை, நபி அவர்கள் கற்றுத்தராத தொழுகைகளை இந்த மாதத்தில் ஓதக்கூடாது, தொழக்கூடாது. நபி அவர்கள் நமக்கு எப்படி தொழ கற்றுத்தந்தார்களோ அந்த தொழுகைகளை சரிவர பேண வேண்டும். கூடுதலாக சுன்னத் நஃபில் தொழுகைகளை பேண வேண்டும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல துவாக்களை கற்றுத்தந்துள்ளார்கள். அந்த துவாக்களை எடுத்து நாம் இந்த மாதத்தில் அதிகமாக ஓதி அமல்களை செய்யலாம் இன்ஷா அல்லாஹ்.
அல்லாஹ்வின் அன்பும் அருளும் கருணையும் ரஹமத்தும் நம் அனைவருக்கும் என்றும் கிடைக்க வேண்டும் என்று நான் துவா செய்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.